வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ். நான் செவி ரிஜிஸ்டர்ட் பங்காளர் கிடையாது. இந்த வீடியோ வந்து எஜுகேஷ்னல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இதில் வரதை ஃபாலோ பண்ணதாக இருந்தால் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது நான் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸுகளை ரெக்கார்ட் பண்ணுவதற்காக இந்த வீடியோக்களை நான் மேக் பண்ணிருக்கேன். நன்றி. இப்போது நாம் அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக், மல்டிபேகர் ஸ்டாக், இந்த தீபாவளி வீக்கில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நைகா. நீங்கள் வந்து மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிளேலிஸ்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக்டிவேட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களை நீங்கள் எதுலையாச்சும் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா வெளியே வரணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா அதையும் லீவ் பண்ணுங்கள். நான் நோட் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நைகா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. ஐபிஓ வந்து வந்ததுலேருந்து மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான். இயர்லியில் பாருங்கள் இறங்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து அது மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் க்ராஸ் பண்ண போகுது டெய்லியில். வீக்லிலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆக போகுது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கனாலும் இது ஒரு பிரேக் அவுட். இங்கே பாருங்கள், நான் இந்த கிராஸ் ஆர் வைக்கிறேன்ல அதுலேயே வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. கோட்லாம் போட்டு காமிக்க நேரம் இல்லை உங்களுக்கு, டக்குன்னு வீடியோ முடிக்கணும்ல. ஸோ வரும், அதுவும் வரும், கோடு போடுறதும். டெய்லியில் வந்து இப்படி இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைவர்ஜென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வாங்கக்கூடாது. நைக்கா வந்து 160க்கு மேலே வாங்கணும். நோட் டவுன், நைக்கா வந்து 160க்கு மேலே தான் வாங்கணும். நான் வாங்க போகிற ப்ரைஸ் வந்து 160க்கு மேலே. ஓகேவா? 160க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். வாங்கினீங்கன்னா நீங்கள் அது க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். 3 மணிக்கு மேலே வாங்கணும். 3:15, 3:20 தான் வாங்குகிற டைமாக இருக்கணும். நைக்கா பார்க்கலாம். வேறு சி 155ங்கிறது ஹைக்கனஷிலையுமே காமிக்குது. ஹைக்கனஷியில் எப்பயுமே கொஞ்சம் லோவர் ப்ரைஸ் தான் காமிக்கும், ஏன்னா அது வந்து ஆவரேஜ் ஆஃப் கேண்டில்ஸு இல்லையா. ட்வேவ்லாம் பார்க்கலாம். அடுத்து புல்லி ஷார்க் ஃபார்மாக இருக்குது நைக்காவுக்கு பேட்டர்னில். அப்புறம் இலியாட் வேவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு வருது. 155 வரைக்கும் செல் மோடில் தான் இருக்கும். அதுக்கு மேலே எப்போ வருதோ அப்போ எடுக்கலாம். இதில் என்னது யா பாருங்கள், கடைசியாக 150 கிட்ட தான் செல் இருக்குது. சரி, 160 கிட்ட செல் ஆயிருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது. கேண்டிலுமே பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு 30-40% வந்துச்சுன்னா கூட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதில் உங்களோட ரிமைனிங் அமௌண்ட்டை விட்டு வைங்க. பாருங்க, நம்ம ஓன் ஆகி ட்ரெண்ட் லைனுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட பேட்டர்னுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கு. அதோடய லெவல் வந்து 160 தான், 159. ஓகேவா? வீக்லியில் இது கிடையாது, ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் கிடையாது. என்ட்ரெலாம் இதுக்கு தேவையில்ல. ஸ்விங் ட்ரேட்ஸ், ஸ்விங் ட்ரேட்ஸில் 155. ஸோ கிளியராக இருங்க. அந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் வாங்கணும் நீங்கள் எப்பயுமே. நான் சொல்கிற ப்ரைஸ் வாங்குறதா இருந்தால் எஸ் எல்லாமே வந்து அதே ப்ரைஸே தான் காமிக்குது. 150 to 160 வந்து ஒரு ரிஸ்கியான ப்ரைஸ். 350 and 320 எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நீங்கள் அந்த டைமில் தான் மார்க்கெட் ஹேண்டில் பண்ணும். அந்த டைமில் அது வந்து 320க்கு மேலே இருக்குது, சாரி 160க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ தான் வாங்க. நான் ப்ரைஸ் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அது போன ஸ்டாக்கை பற்றி மேக் பண்ண வீடியோவில் இந்த மாதிரி சொல்லி 360 அப்படி அப்படின்ட்டேன். மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு பேஸ் ஒரு 120 கிட்ட. குவார்ட்டர்லியில் நல்லாயிருக்கு. குவார்ட்டர்லியில் இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? 122 சப்போர்ட் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மீறி இப்போ ட்ரேட் ஆக போகுது. இனிமேல் நல்ல கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் இயர்லி கேண்டில், 3 வருஷமாக தான் இருக்குது. இது வந்து 2021 தான் லான்ச் பண்ணது, இது ஐபிஓ வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால், 400, 350 வந்துச்சு. 75% விழுந்திருக்கு. இப்போ இது ரெக்கவர் ஆக போகுது. அந்த பிரேக் அவுட் 160 இந்த வருஷமே ஆச்சுன்னா கூட இது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த இயர்லி கேண்டில் வந்து. ஸோ அதனால் இதை வந்து எடுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும்.
ஷேர் அண்ட் கமெண்ட், வாட்ச் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். நன்றி.